மேட்ரிமோனி ரெஜிஸ்டர் கட்டணம் கிடையாது, பிரீமியர் பேக்கேஜ் கிடையாது. உங்களுக்கு பிடித்த ப்ரொஃபைலை தேர்ந்தெடுங்க. ஒரு ப்ரொஃபைலுக்கு வெறும் 25 ரூபாய் மட்டுமே. இப்போதே முகூர்த்த மேட்ரிமோனியை பிளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. முன்னாள் கிரிக்கெட் வீரர் பர்தீவ் பட்டேல் விராட் கோலிக்கு எதிராக பேசிய நிலையில் அவருக்கு மும்பை இந்தியன்ஸ் டீம்ல சிறப்பு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவர் பெங்களூர் டீம்ல பதவி கேட்டதாகவும் அதை பெங்களூர் டீம் நிர்வாகம் கொடுக்கல என்றும் சொல்லப்படுது. இந்தியன் கிரிக்கெட் டீமின் முன்னாள் வீரர் பர்தீவ் பட்டேல் ஓய்வு முடிவை அறிவிச்சாரு. அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதா பர்தீவ் பட்டேல் சொல்லியிருக்காரு. இவர் ஓய்வு பெற்ற 24 மணி நேரத்துல ஆர்சிபி டீமின் கேப்டன் விராட் கோலிக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. ரோஹித் சர்மாவை இந்தியன் டீமின் கேப்டனா நியமிக்க வேண்டும் பர்தீவ் பட்டேல் குறிப்பிட்டு இருந்தாரு. ரோஹித் சர்மா மிகவும் சிறந்த கேப்டன். ஒரு டீமை எப்படி உருவாக்க வேண்டும் அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு கேப்டன்சியை கொடுக்க வேண்டும். அவர் கேப்டன் ஆகிறதுல எந்த தப்பும் இல்ல. T20 உலகக்கோப்பை தொடருக்கு முன்னாடியே ரோஹித் சர்மாவை இந்தியன் டீமின் கேப்டனா நியமிக்க வேண்டும். அப்போதுதான் இந்தியன் டீமுக்கு பலன் கிடைக்கும்னு பர்தீவ் பட்டேல் சொல்லியிருக்காரு. விராட் கோலியின் கேப்டன்சியை பறிக்கும் வகையில் பர்தீவ் பட்டேல் இப்படி பேசியிருந்தாரு. இந்த நிலையில பர்தீவ் பட்டேல் இப்படி பேசிய சில மணி நேரங்களிலேயே மும்பை டீம் அவருக்கு ஸ்பெஷல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவாகவும் விராட் கோலிக்கு எதிராகவும் பர்தீவ் பட்டேல் பேசிய சில மணி நேரத்திலேயே மும்பை இந்தியன்ஸ் டீம்ல திறமை கண்டுபிடிப்பு குழுவில் பர்தீவ் பட்டேல் சேர்க்கப்பட்டாரு. பெங்களூர் டீம்ல இவர் பதவி கேட்டு இருக்காரு. டீமுக்குள்ள நிர்வாக ரீதியான பதவிகளை பர்தீவ் பட்டேல் கேட்டுள்ளார். ஆனால் இவருக்கு பதவி வழங்க பெங்களூர் டீம் நிர்வாகம் மறுத்துவிட்டது. இதையடுத்தே பர்தீவ் பட்டேலுக்கு மும்பை டீம் நிர்வாகம் பதவி வழங்கி உள்ளது. சில IPL சீசன்கள்ல மும்பை டீம்ல பர்தீவ் பட்டேல் விளையாடி இருக்காரு. அந்த உறவை பயன்படுத்தி இப்ப மும்பை டீம்ல நிர்வாக ரீதியான பணியில பர்தீவ் பட்டேல் இணைஞ்சிருக்காரு.